ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أحببتكم الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال النبي صلى الله عليه وسلم ما شهدت حلفا لقريش إلا حلفا للمطيبين. صدق نبي الله محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயர்வும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ்வின் மகத்தான கருணை நேற்றைய தினம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் சிறுபிராயத்தினுடைய நிறைவான பகுதி 6 வயதிலிருந்து 12 வயது வரையில் அவர்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயதிலும் எத்தனை பக்குவமாக நடந்து கொண்டார்கள் என்பது குறித்தெல்லாம் நினைவுபடுத்தினோம். அருமையான சகோதரர்களே, ஆக முதல் நாள் பிறப்பு குறித்து, இரண்டாவது நாள் பால்குடி பருவம் குறித்து, நேற்றைய தினம் பக்குவமான சிறுபிராயம் குறித்து, இன்றைய தினம் அவர்களினுடைய 12 வயதை தாண்டி வாலிப பருவம். வாலிபம் ரசூலே கரீம் அவர்களின் வாலிப காலம் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதை எப்படி அமையப்பெற செய்தான் என்பதை உண்மையிலேயே நினைக்க வேண்டிய கடமை இந்த சமுதாயத்துக்கு இருக்கிறது. பருவங்களில் எல்லாம் மிகச் சிறப்பான பருவம் வாலிப பருவம். வாலிபத்தை வைத்துதான் ஒரு மனிதனின் வயோதிகம் கூட முடிவு செய்யப்படுகிறது. எப்படி வாலிபத்தில் இருக்கிறாரோ அப்படி வயோதிகம் அமைகிறது. ஆக மிகச்சிறந்த பருவம். இன்னொரு வகையில் சிந்தித்தால் அல்லாஹ்வுக்கு கூட பிரியமான பருவம் வாலிப பருவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை இப்படி சொல்வார்கள். சொர்க்கவாசிகள் எல்லாம் யுருது முருதுங்கிறாங்க. சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பாங்கன்னா, எல்லாம் 33 வயசுடையவங்களா இருப்பாங்க. யுருது முருதுனா தாடி மீச இல்லாம. இங்கே சில பேர் சொர்க்கவாசியமா இருக்கமா தெரியும். தாடி மீச இல்லாம யுருது முருது சொர்க்கவாசிகள் எல்லாம் தாடி மீச இருக்காரு. அங்க எப்படி இருப்பாங்க, 33 வயசுடையவர்களை போல் இருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லப்பாரு. ஏன் அந்த பருவத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தானோ அல்லாஹ்வுக்கு வகுப்பான பருவம் என்று பெருமக்கள் ஹதீஸுக்கு விளக்கம் தருகிறார்கள். ஆக கிட்டத்தட்ட இங்க இருக்கிற எல்லாரும் எனக்கு பார்வையில் வாலிபர்களாகத்தான் தெரியும். அல்லாஹ் நம்முடைய வாலிபத்தில் பறக்க செய்வானாங்க. யாராவது வயசாளிங்கன்னா தான் கோவப்படுவாங்க. வாலிபன் சொன்னா வயசாளிகளுக்கும் சந்தோஷமா இருக்கும். பரவாயில்லை, நமக்கு அல்லாஹ் ஒரு பாக்கியமான பருவத்தை தந்திருக்கிறான். இந்த பருவம் என்பது மிக சிறப்பான பருவம். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபத்தை சேவை பருவ பகுதியாக எடுத்துக்கொண்டார். அவ வாலிப பருவத்தை எப்படி அமைச்சுக்கிட்டாங்க, குடும்பத்துக்கு சேவை செய்ய, மக்களுக்கு தொண்டு செய்ய. இன்னைக்கு தொண்டு அமைப்புகள் எல்லாம் பாருங்க, அதுல இளைஞர்கள் அந்த பருவத்தை உடையவர்கள் தான் அந்த தொண்டு அமைப்பினுடைய தூண்களாக திகழ்வார்கள். சர்தாரே ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது வாலிப பருவத்தை உண்மையிலேயே சமூக தொண்டுக்காக, குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்திக் கொண்டார். சமுதாயத்தினுடைய தொண்டு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவருடைய குடும்பத்தினுடைய தேவைகள் அதிகம் இருந்தது. அந்த தேவைகளுக்கும் தன்னுடைய வாலிப பருவத்தை வரலாற்றுக்குள்ளே நுழைந்து பார்த்தால் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களது வாலிப பருவத்திலே
மக்காவில ஒரு இயக்கம் துவக்கப்பட்டுச்சு. ஹில்ஃபுல் ஃபுதூல் அந்த இயக்கத்துக்கு பெயர். ஹில்ஃபுல் ஃபுதூல் அந்த இயக்கம் நோக்கம் என்ன சொன்னா, அங்க யாரு வந்தாலும் யார்கிட்ட தப்பு செய்தாலும் யாரும் கேட்க முடியாது. வெளியூர்ல இருந்து மக்கள் ஹஜ்ஜுக்கு வருவாங்க, வந்தவங்களுக்கு அநீதி செய்திருவாங்க இங்க இருக்கிறவங்க.